இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் ஒரு ஸ்பெஷலான ரெசிபி தான், கசாவா சிப்ஸ், அதாவது மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் பண்ண போகிறோம். மழை காலத்தில் எல்லாருமே ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுவீங்க. இது ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தான். இதுக்கு தேவையான பொருட்கள் மரவள்ளி கிழங்கு, உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, மிளகாய் தூள், பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு மரச்செக்கு எண்ணெய், அவ்வளோதான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம ரெண்டுக்கு மரவள்ளி கிழங்கு எடுத்துருக்கோம். இதை ஃபஸ்ட்டு நம்ம வாஷ் பண்ணிக்கிட்டு வந்துடலாம். ஸோ இப்போ நம்ம மரவள்ளி கிழங்கு நல்லா தேய்ச்சி கழுவி வச்சு இதை போய்ட்டு நம்ம சிப்ஸுக்கு தேவையான அளவுக்கு சீவி எடுத்துக்கலாம். நெருப்பு நல்லா பிடிச்சிடுச்சு. இப்போ நம்ம சட்டியை வச்சு இப்போ இதில் செக்கில் ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய் இதில் ஆட் பண்ண போகிறோம். சீவியாச்சு சீவனத்தை. இப்போ நம்ம ஆயில் ரெடியாக இருக்குது, போட்டு பொறிக்க போகிறோம். சிப்ஸ் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ பொரியும் போது நம்ம எடுத்துட்டு அதை பக்கத்தில் ஒரு சட்டியில் மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் போடுறோம். இங்கே வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் பொரிச்சாச்சு. உப்பு மிளகாய் பொடி போட்டு சாப்பிடலாம். பொரிய போட்டுமா சரியா? மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் நல்லா அருமையாக இருக்குது. அடுத்த வீடியோவில் நல்லா சந்திப்போம்.